அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் ஆர் பிரின்சிபல் டொமைன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். இதில் ஜீரோங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்டிஜியர் மல்டிபிள் ஆஃப் பை அப்படி இருக்குது. அதாவது எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த மாதிரி இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் வந்து நிறைய இருக்கும். ஸோ வந்து சைன் ஃபங்க்ஷன் வந்து இந்த டொமைனில் வந்து 1-1 கிடையாது. அதே போல் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதனோட டொமைனில் வந்து 1-1 கிடையாது, ஆனால் வந்து ஆன்-2 இருக்கும். இப்போ 1-1 இல்லை அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காதுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டொமைனில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டொமைனை வந்து 1-1 வர மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இப்போ சைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம நிறைய டொமைன் எடுக்கலாம், அதாவது 1-1 இருக்கிற மாதிரி நிறைய டொமைன் வந்து நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்ம -π/2 +π/2 அப்படிங்கிற அந்த இன்டர்வல் வந்து டொமைனாக எடுத்தோம் அப்படின்னா அந்த டொமைனில் வந்து 0 இருக்கும். அப்போ இந்த டொமைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் ஆர் பிரின்சிபல் டொமைன். சரி, இப்போ 0 இன்க்ளூட் இருக்கிற மாதிரி இதை விட சின்னதாக நம்ம இன்டர்வலில் வந்து டொமைனாக எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆன்-2 இருக்காது. அதே போல் 0 இருக்கிற மாதிரி இந்த இன்டர்வலோட கொஞ்சம் பெருசாக எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1-1 இருக்காது. அப்போ சைன் ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் டொமைன் என்ன அப்படின்னா -π/2 +π/2, அந்த ரேஞ்ச் ஆக்சிஸில் க்ளோஸ் இன்டர்வல் -1, +1. அதே போல் காஸ் ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் டொமைன் க்ளோஸ் இன்டர்வல் 0, π, அதனுடைய ரேஞ்ச் வந்து -1, +1. அடுத்து டேன் ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் டொமைன் -π/2, +π/2, அதோட ரேஞ்ச் வந்து r. அடுத்து சைனுடைய ரெசிப்ரோக்கல் கோசிக், அதனுடைய பிரின்சிபல் டொமைன் என்னென்னா க்ளோஸ் இன்டர்வல் -π/2, +π/2. அதில் நம்ம என்ன எடுத்துகிறோம் அப்படின்னா 0 எடுத்துகிறோம், ஏன்னா அங்கே வந்து நாட் டிஃபைன்டு கொசைன் ஃபங்க்ஷன். அதனுடைய ரேஞ்ச் வந்து ஆர் டிஃபரன்ஸ் ஓப்பன் இன்டர்வல் -1, +1. அடுத்து காஸுடைய ரெசிப்ரோக்கல் சி ஃபங்க்ஷன், அதனுடைய பிரின்சிபல் டொமைன் என்ன அப்படின்னா 0, π. அதில் நம்ம என்ன எடுத்துகிறோம் அப்படின்னா 5/2 எடுத்துடுறோம், அதனுடைய ரேஞ்சு ஆர் டிஃப்ரென்ஸ் -1, +1 ஓப்பனிங் டர்வல். அடுத்து டேனோட ரெசிப்ரோக்கல் காட், அதனுடைய பிரின்சிபல் டொமைன் என்னென்னா ஓப்பனிங் டர்வல் 0, π, ரேஞ்ச் வந்து ஆர். இப்போ இந்த பிரின்சிபல் டொமைனில் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1-1 இருக்கும். அதே நேரத்தில் ஆன்-2 இருக்கிறதுனால இதுக்கு வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பிரின்சிபல் டொமைனில் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து 1-1, 2, அதாவது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால அதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அதனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சைனுடைய இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ், அதனுடைய டொமைன் வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் -1, 2, +1, அதனுடைய ரேஞ்ச் வந்து -π/2, +π/2 க்ளோஸ் இன்டர்வல். அடுத்து காஸுடைய இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ், அதனுடைய டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் -1, 2, +1, அதனுடைய ரேஞ்ச் க்ளோஸ் இன்டர்வல் 0, π. அடுத்து டேனுடைய இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ், அதோடைய டொமைன் வந்து 6, அதனுடைய ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2. அடுத்து கொசிகண்ட் இன்வர்ஸ், அதோடைய டொமைன் வந்து ஆர் டிஃப்ரென்ஸ் ஓப்பன் இன்டர்வல் -1, 2, +1, அதோடைய ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் சார் க்ளோஸ் இன்டர்வல் -π/2, +π/2, டிஃப்ரென்ஸ் 0.
secant inverse. அதோடைய டொமைன் வந்து ஆர் டிஃபரன்ஸ் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் 1, 1. அதோடைய ரேஞ்ச் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, 5, டிஃபரன்ஸ் 5/2. அடுத்து காட்டோடைய இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ் அதோடைய டொமைன் ஆர், அடுத்து அதோடய ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0, 5. இதான் வந்து இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸோடைய டொமைன் அண்டு ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வேல்யூன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து பிரின்சிபல் டொமைன், இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வேல்யூஸ், சரியா? எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் வந்து எஃப் இன்வர்ஸாக இருந்தது அப்படின்னா எஃப்ஓடைய கிராஃப் வச்சு நம்ம எஃப் இன்வர்ஸுடைய கிராஃபும் வந்து வரையலான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது எஃப்ஓடைய பாயிண்ட்ஸ் A, Bங்கிறத வந்து நம்ம எஃப் இன்வர்ஸ் வந்து B, A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸ்ஒய் பிளானில் குறித்து அதை ட்ரா பண்ணும்போது நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் நமக்கு கிடைக்கும். அதே போல் தான் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸுக்கும். இப்போ Y=sin(x) உடைய கிராஃப் இது. இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஆர்டர் மாற்றும் போது, அதாவது இப்போ இந்த பாயிண்ட் வந்து A, B அப்படின்னா இதே வந்து நம்ம B, A அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம குறித்து அதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த sin(x)-ஓடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் sin(inverse of x)-ஓடைய நமக்கு கிராஃப் கிடைக்கும். அதே போல் தான் வந்து cos(x)-க்கும் cos(inverse of x)-க்கு கிராஃப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா cos(inverse of x)-உடைய கிராஃப் வந்து இப்படி இருக்கும். அதே போல் தான் tan(x)-க்கும் tan(inverse of x)-உடைய கிராஃப் வந்து இப்படி இருக்கும், சரிங்களா? இதே போல் வந்து நம்ம cosec(inverse of x)-க்கு secant(inverse of x)-க்கு cot(inverse of x)-க்கு எல்லா கிராஃபும் வந்து நம்ம இதே மாதிரி என்ன பண்ண முடியும், நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிராஃபுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Y=xங்கிற அந்த லைனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும், எஃப்ஓடைய பிரதிபலிப்பாக எஃப் இன்வர்ஸ் இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னா அந்த Y=xங்கிற லைனை பொறுத்திருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? இதான் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸோடைய கிராஃப்.